மக்களவைத் தேர்தலுக்கான திமுகவின் வேட்பாளர் பட்டியலில் 11 புதுமுகங்கள் இடம்பெற்றுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் 21 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். இந்த பட்டியலில் 11 புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தென்காசி தொகுதியில் டாக்டர் ராணி ஸ்ரீகுமாருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தேனி தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும், தர்மபுரியில் ஆ மணியும், ஆரணியில் தரணி வேந்தனும், கள்ளக்குறிச்சியில் மலையரசனும் போட்டியிடுகின்றனர். சேலம் தொகுதியில் செல்வகணபதி, கோயம்புத்தூரில் கணபதி ராஜ்குமார், பெரம்பலூரில் அருண் நேரு, பொள்ளாச்சியில் ஈஸ்வரசாமி, தஞ்சாவூரில் முரசொலி, ஈரோட்டில் பிரகாஷ் ஆகிய புதுமுகங்கள் திமுக சார்பில் போட்டியிடுகின்றனர். இந்த 11 பேரில் டாக்டர், முனைவர் பட்டங்களை பெற்றவர்கள், பட்டதாரிகள், பெண்கள், ஒன்றிய அளவு வரை அடிமட்ட பொறுப்பில் இருப்போர் என அனைவருக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பதாக திமுக அறிவித்துள்ளது.